அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் விஹா ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கருப்பு சிந்தூர் நீங்கள் திருஷ்டிக்காக செய்திருக்கீங்களே, அதை பற்றி சொல்லுங்கன்னு பல கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. கருப்பு சிந்தூர் மட்டும் கிடையாது, சிந்தூர் என்பது நாம் நெற்றியில் வைத்து கொள்ளக்கூடிய பொட்டு. இந்த பல நிறங்களில் 9 மொத்தம் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் 9 நிறங்கள் சிந்தூர் இருக்குது. நெற்றில் இடக்கூடிய பொட்டுகள் 9 நிறங்களில் இருக்கிறது. அந்த 9 நிறங்களுமே நான் கெமிக்கல், கொஞ்சம் கூட நாங்கள் கெமிக்கல் சேர்க்கவில்லை. அதுதான் இயற்கையான பொருள்களை வைத்தே இந்த சிந்தூர்களை நான் தயாரித்திருக்கிறேன். குபேரர் சிந்தூர்னு ஒன்று இருக்குது, பச்சை நிறத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிப்பேன். குபேரர் சிந்தூர் அது வந்து லிக்விடு. நம்ம இப்போ வந்து சிந்தூர் வச்சுக்கிட்டோம், அதாவது குங்குமமாக வைத்து கொண்டால் வேர்வையில் வழிஞ்சு போயிடுது, கொஞ்சம் நேரம்தான் இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று, சீக்கிரத்தில் அந்த குங்குமம் எல்லாம் ஒட்டாது. சிலருடைய நெற்றியில் ஒட்டிக்கும், சிலருடைய நெற்றியில் பார்த்திங்கன்னா வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த குங்குமமே இல்லாமல் போகும். சிலருக்கு வேறு வேறு கடைகளில் வாங்கக்கூடிய குங்குமங்கள் அதில் ஏதாவது கெமிக்கல் இருந்ததுன்னா நெத்திக்கு ஒத்து வராமல் அந்த இடத்துல கருப்பாயிருது அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இது போன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால அதையே வந்து நம்ம ஒரு லிக்விடு ஃபார்மில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திச்சேன். ரொம்ப நாள் சிந்திச்சா தான் இந்த மாதிரி ஒரு பொருள் உருவாக்க முடியுது. நான் நெற்றியில் இட்டு கொண்டிருக்கக்கூடிய குங்குமமும் நம்முடைய விஹா சிந்தூர். இந்த சிகப்பு நிற சிந்தூர்லேயே நம்ம விஹாவில் 2 நிறங்களை கொடுக்குறோம். ஒன்று வந்து தாழம்பு குங்குமம், நல்லா அடர் சிகப்பாக இருக்கும், அதாவது கொஞ்சம் நல்லாவே சிகப்பாக இருக்கும், மரூன் கலராக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா காமக்கிய சிந்தூர் கலரில் இருக்கும், பியோர் ரெட்டும் பாங்கல, பிளட் ரெட்டும் பாங்க இல்லையா, அந்த நிறத்தில் ஒரு சிந்தூர் கொடுக்குறேன். எனக்கு 2 நிறமும் பிடிக்கும், ஆனால் பிளட் ரெட் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தமானது. அதனால் 2லேயுமே 2 கலப்பும் இருக்குது. அதையெல்லாம் வைத்து நிறைய இந்த குபேரர் சிந்தூர், அப்புறம் வந்து கருப்பு திருஷ்டி பொட்டு, இன்னொன்று கோபி சந்தனம். கோபி சந்தனம் வந்து 3 நிறத்தில், வெள்ளை நிறம் ஒன்று, கேசர் கோபி சந்திரம் அதாவது குங்குமப்பூ கலந்த கோபி சந்தனம் ஒன்று, இன்னொரு கோபி சந்திரம் சந்தன கலரில் நாங்கள் வச்சுருக்கோம். மூன்றுமே பார்த்திங்கன்னா கோபி சந்தனம் தான். இந்த கேசர் கலந்த காரணத்தினால இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு கோபி சந்தனம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண் விரும்பி வைத்து கொள்கின்றவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். இது எதனால் விரும்பி வைக்கிறாங்கன்னா, கோபியர்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலத்தில் கோபியர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் கிருஷ்ணன் பாதம் பட்ட மண், அந்த மண்ணே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மண்ணை வந்து விருப்பமாக கோபியர்கள் மட்டும் கிடையாது, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அனைவருமே விரும்பி அணிந்தார்கள். அதனால் தான் அதுக்கு பேர் கோபியர் சந்தனம், கோபி சந்தனம் அப்படின்னு ஆயிடுச்சு. கிருஷ்ண பரமாத்மா பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த கோபி சந்தனத்தை விரும்பி அணிவார்கள். இந்த மாதிரி அனைத்து விஹா சிந்தூர்களும் ஆன்மீகத்தை சார்ந்து தான் இருக்கிறது, சும்மா அழகுக்காக வைத்து கொள்வது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பிங்க் சிந்தூர் ஒன்று தயாரித்திருக்கிறேன். அந்த பிங்க் சிந்தூரும் மகாலட்சுமி தாயிக்கு விருப்பமான நிறம், அது பளிச்சுன்னு ஒரு பிங்க் இருக்கும், அது வந்து மகாலட்சுமி தாய்க்கே உரிய ஒரு நிறம்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுவும் குங்குமத்தால் தான் செய்தது. இந்த கருப்பு திருஷ்டி பொட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே வீட்டுக்கு விளக்காகும் பெண்கள் சிகப்பு நிறம் கொண்ட குங்குமம் வைத்திருந்தால் கூட கருப்பு நிறத்தில் ஒரு பொட்டை வைத்து தான் வெளியில் போகக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அவங்க சிகப்பு கலரில் குங்குமம் வச்சுருந்தா கூட, இல்லை சிகப்பு கலரில் ஸ்டிக்கர் போட்டு வச்சுருந்தா கூட, அந்த கருப்பு நிற திருஷ்டி பொட்டை பொட்டுக்கு கீழே வைத்து கொள்வார்கள். சிலர் வந்து மறைந்து இருக்கட்டும்னு காதுக்கு பின்னாடி வச்சுப்பாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே வச்சு விடுவாங்க, இல்லாட்டி கன்னத்தில் வச்சு விடுவாங்க. இன்னும் நல்லா மறைத்து எந்த விதமான நமக்கு தீய சக்திகளும் நம்மை அந்த விளக்காகி இருக்கின்ற நேரத்தில் அண்டக்கூடாதுன்றதுக்காக இந்த பிடரியில் வைக்கலாம். இங்கே ஒரு சக்கரம் இருக்குது, நமக்கு சரியாக பார்த்திங்கன்னா ஒரு குழி போன்றது இருக்கும். இந்த இடத்துல கை வச்சோன்னா அந்த எலும்புகள் சேரும் மேலே இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கொழகழப்பு இருக்கும். அந்த இடத்தில் இல்லாட்டி அந்த கழுத்தில் அந்த எலும்பில் ஒரு இடம் தேர்ந்தெடுத்து மறைவிடமாக இருக்கணும்.
சடை பின்னிக்கலாம், இல்லாட்டி நம்ம போண்டிட்டையிலும் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பின்னாடி நம்ம அந்த திருஷ்டி போட்டை வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறதுனால எந்த விதமான ஒரு தீய சக்தியும் நம்மை அண்டாது. அஞ்சனக்கல்லை மையமாக வைத்து அந்த பொருளை தயாரித்திருக்கிறேன். இதில் சிலர் இன்றைக்கும் என்ன நிற ஆடையை அணிந்து கொள்கிறார்களோ அந்த நிற பொட்டை வைக்கும் வழக்கம் இருக்குது. அது வந்து நம்ம ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்த பொட்டை வைப்பதை தவிர்த்து இந்த மாதிரி இயற்கையாக தயாரித்த பொட்டுகளை வைப்பது இன்னும் உத்தமம் இல்லையா? இதில் இது வைக்கிறதுனால நம்முடைய தேர்டை, அதாவது மூன்றாவது கண், நெற்றி கண் வந்து சிறப்பாக செயல்படும். நான் காமக்கிய சிந்தூர் பற்றியே சொல்லியிருக்கேன். அது வைக்கும்போது நம்முடைய மனம் ஒருநிலைப்படும், அம்மனுடைய அருள் கிடைக்கும். காமக்கிய தேவி அன்னை பராசக்தியின் ஒரு ஸ்வரூபம் இல்லையா, அவருடைய பூரண அருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். தாழம்பு குங்குமமும் அதே மாதிரி தான், மீனாட்சி அம்மனுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும். இந்த பச்சை குங்குமம் வைக்கிறதுனால குபேரருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். பிங்க் குங்குமம் வைக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு கிடைக்கும், ஆசி கிடைக்கும். அதே போல் கோபி சந்தனம், அஷ்டகந்த சந்தனம், கோபி சந்தனங்கள் எத்தனை நிறங்கள் இருக்கோ அத்தனையுமே வந்து பெருமாளுக்கு உரியது. அதை நாம் அணிந்து கொண்டோமே ஆனால் பெருமாளுடைய பூரண ஆசி நமக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு உரியதும் கோபி சந்தனம், அஷ்டகந்த சந்தனம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட கடவுள்கள். ஆஞ்சநேயரும் பெருமாள் சம்மந்தப்பட்ட கடவுள் தான். பொதுவானவங்க எல்லாருமேனு வச்சுப்போமே, எல்லாருக்கும் எல்லா சாமியும் பிடிக்குது. அதனால் நம்ம இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொட்டை வைத்து கொண்டு வரலாம். இப்போது வியாழக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த குபேரருடைய பொட்டை வைத்து கொண்டு வரலாம். பச்சை நேரத்தில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் திங்கக்கிழமை சிகப்பு ஆரஞ்சு அந்த நிறம் வைத்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமைகளில் சிகப்பு தான், இந்த குங்குமம் நல்ல தாழம்பு நிறம் இருக்கு இல்லையா, நல்ல அடர் சிகப்பு நிறம், மருண் நிறம், அது வச்சுக்கலாம். புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய நாளாக கருதப்படுகின்றது. அந்த புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய எந்த கோபிச்சந்திர நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சுக்கலாம். வியாழக்கிழமை தான் சொல்லிட்டேன், கூபேரது. வெள்ளிக்கிழமை பிங்க் நிற சிந்தூர் வைக்கலாம். சனிக்கிழமை கருப்பு, சனி பகவானுக்கு உரிய நாள்னு சொல்லுவோம், அது வச்சுக்கலாம். இல்லாட்டி அன்னைக்கு பெருமாளுக்கு உரிய நாளும் தான், அதனால் பிற கோபிச்சந்தன பொட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அஷ்டகந்த சந்தனம், கேசர் கோபிச்சந்தனம், மற்ற கோபிச்சந்தனத்தால் செய்யப்பட்ட சிந்தூரை வைத்து கொள்ளலாம். இப்போது இந்த நெற்றி வகுட்டில் எதது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று நிறங்கள் வைக்கலாம். ஒன்று மரூன் சிந்தூர், இன்னொன்று சிகப்பு சிந்தூர், மூன்றாவது பிங்க் சிந்தூர். பிங்க் சிந்தூர் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நார்த் பக்கம் போய் பாருங்கள், பெண்கள் பிங்க் சிந்தூரை ரொம்ப விரும்பி அணிவார்கள், ரொம்ப அழகான நிறமாக இருக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு அந்த எல்லா 9 விதமான சிந்தூரும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், அதை கையில் வச்சும் காமிக்கிறேன். இதில் இன்னொன்று முக்கியமானது நான் சொல்ல மறந்துட்டேன், சந்தனம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து இப்போ சந்தனத்தை பொடி எடுத்துக்கிட்டு தண்ணி போட்டு அதை பேஸ்ட் பண்ணி அப்புறம் வச்சுக்கிறீங்க. இப்போது அந்த சந்தனத்தையே பேஸ்டாக லிக்விட் சிந்தூராக நான் தயாரித்திருக்கிறேன். எல்லாமே நான் கெமிக்கல், அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, அதோட மனம் அதனுடைய குணம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இதற்கு முன்பும் நம்முடைய சிந்தூர் வாங்கி பயன்படுத்தினவங்க ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் நெற்றிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதே போல தான் இது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இப்போ நம்ம viha.online இருக்கக்கூடிய அனைத்து சிந்தூர் நிறங்களையும் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய அனைத்து நிறங்களும் மொத்தம் பாருங்க, 9, 2, 4, 6, 8, 9 9 இருக்குது. ஏதாவது விட்டுட்டணும்னு பார்த்தேன், 9 நிறங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த முதலாவது வந்து இது பச்சை நிறம், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் குபேரருடைய குங்குமம் அதே நிறம் தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோபிச்சந்தனம், இது ஒரு வகையான கோபிச்சந்தனம். அடுத்தது பிங்க்கு நிற சிந்தூர், அடுத்தது மரூன், அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சந்தனம், இது நல்லா காஞ்ச பின்னாடி சந்தன நிறம் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கேசர் கோபிச்சந்தனம், இது வந்து காமக்கிய சிந்தூர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான கோபிச்சந்தனம், இது வந்து திருஷ்டி பொட்டு. முதல்ல நம்ம இந்த பச்சை கலர் குபேரர் சிந்தூரை பூசி காமிக்கிறேன் பாருங்கள், என் கையில் தான் பூசி காமிக்கணும். இப்படி எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க, வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க பாருங்கள். பச்சை நிறம் காஞ்ச பின்னாடி இன்னும் அற்புதமான நிறம் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது எல்லோ கோபிச்சந்தனம்,
ரொம்ப ஈஸி நமக்கு அப்ளிகேஷன். அடுத்தது பிங்க் கலர் எடுக்கலாம். பிங்க், அடுத்தது மரூன் கலர், அடுத்தது சந்தனம். சந்தனம் வந்து காஞ்ச பின்னாடி தான் நல்லா தெரியும். அடுத்தது ஆரஞ்சு கோபி, அதாவது கேசர் கோபி சந்தனம், ரொம்ப அழகான நிறம். மஞ்சள் கோபி சந்தனமும் கேசர் கோபி சந்தனமும் ரொம்ப பளீர்னு தெரியும். அடுத்தது பிளட் ரெட், நம்ம காமக்கிய சிந்தூர், எனக்கு பிடிச்ச நிறம்னு சொன்னேன்ல, நான் தினமுமே இட்டுக்கொள்வது இதுதான். சீமந்த பிரதேசத்தில் தாழம்பூ சிந்தூரும் வச்சுப்பேன், ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நேச்சுரல் வெள்ளை கோபிச்சந்தனம், அதாவது கோபிச்சந்தனத்துலேயே மூன்று நிறங்கள் இருக்குது, வெள்ளை, கேசர் அதாவது குங்குமப்பூது, இன்னொன்று இந்த ஆரஞ்சு பிளாக். அடுத்தது மொத்தம் 9 நிறங்கள் இருக்குது. இந்த சந்தனம் காஞ்ச பின்னாடி தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும், காஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த கருப்பெல்லாம் திருஷ்டிக்காக நம்ம பயன்படுத்திக்கிறது, மற்றதெல்லாமே ஆன்மீகம் தொடர்புடைய பொருள்களால் வைத்து செய்யப்பட்டது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வைக்கிறதுக்கும் மற்ற பொட்டு வைக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும், நல்லா குளுமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சந்தனம் இங்கே இருக்கு இல்லையா, இது இப்படி காஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். காஞ்ச பின்னாடி தான் அதனுடைய நிறம் தெரியும். வைக்கும்போது தெரியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க, காய காய அது தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கமாக நம்ம viha.online பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. புதிதாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு தினமுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் viha.online பற்றி தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் நான் தினமுமே சொல்லிக்கிட்டு வர்றேன். viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளுக்கு போயிட்டு www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே இருக்குது. மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி viha.online ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, பொறுமையாக நிதானமாக போய் பாருங்கள். சரி, இந்த விஹா வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது நாங்கள் பார்த்தா அது உங்களோட தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன்று, ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போடணுன்னா viha.online அதில் மட்டும்தான் ஆர்டர் போடணும். இல்லை நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா கடைக்கு வரணும். அதற்கான அட்ரஸ் வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபோன் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு செய்தியை சொல்லிக்கிறேன், நம்ம viha.online கஸ்டமர் கேர் நம்பர் காலையில் 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் மட்டுமே இயங்கும். மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணிவிட்டு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. விஹா கடைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூகுள் மேப்ஸ்லேயும் போய் விஹான்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு நேரடியாக வந்து இறங்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.